நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் புதுடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்திரி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டங்கள் யோகமான காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து அச்சய இலக்கண பத்திரி அப்படிங்கிற ஜோதிட முறையை ஒவ்வொரு நாள் பார்க்குறோம். ஏன் இப்படி ஒரு புது முறையை நான் உருவாக்கணும், ஏன் இந்த புதிய முறையில் நம்ம எப்படி ஜாதகம் பார்ப்பது? ஒன்றும் இல்லை, நம்ம பிறப்பு லக்கணத்திலேருந்து இன்றைய வயதுக்கு நம்மளுடைய உடல் மனம் எப்படி வளர்ச்சி பெறுகிறதோ, நம்மளுடைய நிலை எப்படி வளர்ச்சி பெறுகிறதோ, அதேபோல் நம்மளுடைய ஜென்ம லக்கணத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் கண்டிப்பாக அந்த லக்கணத்தை மாற்றி பலன் சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுமே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுமே யோகத்தை கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் இதை செய்யலாம், இந்த காலகட்டத்தில் இதை செய்யக்கூடாது. இப்போ இது 108 நட்சத்திர பாதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து செல்லக்கூடிய ஒரு யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு நம்மள்கிட்ட இருக்குது. 12 ராசிக்கட்டங்களில் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குது? 108 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. இந்த நட்சத்திர பாதங்கள் ஒரு வருடம் ஒரு மாதம் 10 நாள் இயக்குது. இதை நீங்கள் வந்து இந்த சார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே சார் இருக்கும் 108 நட்சத்திர பாதமும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவருடைய பிறப்பின் ரகசியம் எதிலேருந்து ஆரம்பிக்குது அப்படி என்றால், உங்களுடைய ஜென்ம லக்கணத்தின் லக்கண புள்ளி. ஒருத்தருக்கு மேஷ லக்கணமாக ஜென்ம லக்கணம் இருந்தால் அதில் வந்து அஸ்வினி 1லேயும் பிறக்கலாம், இல்லை கார்த்திகை 1லேயும் பிறக்கலாம். கார்த்திகை 1ல பிறக்கும்போது ஒரு நாள் கூட அதில் பாக்கியிருக்கலாம். அஸ்வினியில் பிறந்தவருக்கு அஸ்வினி 1ஆம் பாதத்தில் ஜென்ம லக்கணமாக நட்சத்திர பாதசாரம் சொல்லு தருமா, லக்கணம்னு போட்டு அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்னு எழுதியிருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருமே மேஷ லக்கணம் தான், ஆனால் 2 பேருக்குமே 10 வருடங்கள் இருக்காது. ஒருத்தருக்கு 10 வருடம் இருக்கும், ஒருத்தருக்கு 1 மாதம் இருக்கும். கண்டிப்பாக மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான பலன் இருக்குமானு இருக்காது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும், இப்போ 1 வருஷம் 1 மாதம் 10 நாளில் ஒருத்தருக்கு வந்து மேஷ லக்கணத்துலேருந்து ரிஷப லக்கணம் வந்துடும். இது கார்த்திகை 1 முடிஞ்சு கார்த்திகை 2 வந்துடும். அதே மாதிரி அஸ்வினி 1ல வந்துச்சுன்னா அஸ்வினி 2 தான் வரும். அதே தான், இது ரெண்டையும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்த்தோம்னாலே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையுமே நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். சார் இது நாங்கள் மட்டும்தான் கற்றுக்கலாம், ஒருத்தர் மட்டும்தான் கற்றுக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அச்சய இலக்கண பத்ததிங்கிற ஜோதிட முறை அடிப்படை ஜோதிடம் தெரிந்த அத்தனை நபர்களுமே கற்றுக்க முடியும். மேஷ லக்கணத்தில் பிறந்தவருக்கு 40 வயசு வரும்போது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கடக ராசி, கடக லக்கணத்தில் ஒரு ஜாதகர் இன்றைய வயதில், இன்றைய வயது எப்படின்னா நம்ம எல்லாமே மாறும்லங்க. 3 வயசு குழந்தையும் 30 வயசு ஒரு இளைஞனைக்கும் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்குல்ல. அதுதாங்க ஜாதகம், அதுதாங்க யோகம். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுமே வந்து மாற்றம் ஒன்றே நிலையானதா இல்லை, மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுமே 30 வயசில் வந்து ஒருத்தர் வந்து நல்லா படிச்சிருப்பார், ஒருத்தர் 30 வயசில் எதுவுமே படிச்சிருக்க மாட்டார், ஒருத்தருக்கு 24 வயசில் நல்ல வேலை கிடச்சிருக்கும், ஒருத்தர் 42 வயசு வேலை கிடைக்காம இருக்கும். இதற்கு எல்லாத்திற்கும் காரணம் உங்களுடைய லக்கண புள்ளி. அச்சய லக்கண புள்ளி பலமாக அமைய பெற்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை யோகமாக அமையும். சார் இது எப்படி சார் யோகமாக அமையும் அப்படின்னா, உதாரணமாக நம்ம வந்து அச்சய லக்கணம் வந்து மிதுனம் என்று எடுத்துக்கொண்டோம்னால், இப்போ 8ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான், பாக்யாதிபதி சனி பகவான். இவர்களுடைய நட்சத்திரத்தில் யாராவது இவர்களுடைய நட்சத்திரத்தில் கடந்து செல்லமானால், இப்போ உதாரணமாக வந்து மிதுன லக்கணத்திற்கு 8ஆம் அதிபதியோட சாரத்தை வந்து புதன் பெற்றிருந்தால், ஜாதகர் ரண ருண சத்துரு அதாவது இந்த 6ஆம் வீட்டோடு சம்மந்தப்பட்டு, ஏன்னா செவ்வாய் என்ன பண்ணுறது மிருகசீச நட்சத்திரத்தில் செல்லுமானால், எப்படி மிருகசீச நட்சத்திரத்தில் செல்லுமானால் கண்டிப்பாக அவர் நோய்வாய்ப்பட வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை உண்டு. 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் லக்கணத்தில் சென்றால் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மிதுன லக்கணம், மிருகசீச நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் இருப்பதால். இது ஏன் அப்படின்னா, நீங்கள் அச்சய லக்கண பத்ததியில் படித்தவர்களுக்கு இது எளிமையாக புரியும். இல்லை சார் எனக்கு வந்து மிருகசீசம் 3 மிருகசீசம் 4 ஒன்றுமே பண்ணலை சார். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து செல் அந்த நேரத்தை கடந்து செல்லும்போது கடன் வம்பு வழக்கு நோய் நொடிகளை பெற வேண்டும். ஏன் அப்படின்னா 8ஆம் அதிபதியான சனியோட சாரத்தில் புதன் இருப்பதாலும் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் அறுவை சிகிச்சை உண்டு அப்படிங்கிறத நம்ம எளிமையாக சொல்ல முடியும். சார் புதன் சனி சம்மந்தப்பட்டிருக்கு சார், அப்போ வந்து எந்த ஆப்ரேஷன் பண்ணல. கண்டிப்பாக அது நடந்திருக்கும். ஏன்னா என்னுடைய நண்பர் அப்படி தான்,
மிதன லக்னம் வரும்போது மிருகசீச நட்சத்திரம் போகும்போது அவங்களுடைய ஆப்ரேஷன் நடந்துச்சு, கோர்ட்டு கேஸ் நடந்துச்சு. அதேமாரி சொத்து தகராறு சம்மந்தப்பட்டது, கோவில் திருவிழா சம்மந்தப்பட்ட காலகட்டங்களில் அவர்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அதேமாரி நடந்துச்சு. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் என்ன அமைப்பு முறைகள் இருக்குது அப்படின்னு விகாஷ் அப்படிங்கிறவங்க மலேசியாவிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவருடைய ஜென்ம லக்கணம் கடகம், அவருடைய இன்றைய லக்கணம் அதாவது ஏஎல்பி லக்கணம், அச்சய லக்கணம் வந்து கன்னி லக்கணம். இந்த கன்னி லக்கணத்துக்கு பத்தூரோட அதிபதி புதன் எங்கே இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ அந்த லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் புதன் வந்து எங்கே இருக்காருன்னா ஆறில் இருக்கார். ஜாதகர் ரன ஒருணா சத்துர ஸ்தானத்தில் இருக்கும்போது ஜாதகரே அவர் வந்து நான் இப்படி வேலை வந்தால் தான் நான் இப்படி இருப்பேன், வேலை கிடச்சா தான் நான் வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டிற்கு ஒம்போதுலேயும் லக்னாதிபதி ஆறில் இருக்கும்போது ஒரே முடிவுகள், அதாவது வேலைக்கான முடிவுகளையும் ஜாதவருடைய முடிவுகளும் ஒன்றா இருக்கிற தொட்டு இரண்டு ஆதிபத்தியங்கள் வாங்கக்கூடிய புதன் பகவான் ஆறில் இருப்பதால் கண்டிப்பாக அவர் இன்சூரன்ஸை சம்மந்தப்பட்டது ரண ருண மூலமாக வரக்கூடிய அவருடைய வருவாயை தொழிலை நடத்த வேண்டும். இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, கார் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, தனி மனிதனுடைய இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல இவருக்கு வேலை உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செவ்வாயும் புதன் சம்மந்தப்பட்டது, ஆறாம் அதிபதியும் இதில் வந்து எட்டாம் அதிபதியான செவ்வாயோட சேர்ந்து புதன் செவ்வாய் சேர்க்கை பெறுவது கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதுதான் மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் இப்போ தசாபதி நம்ம எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, கன்னி லக்கணத்திற்கு செவ்வாய் தசை 3-8 கூடிய தசை ஆறில் நடத்துகிறாரு. அப்போ ரண ருணத்தின் மூலமாக தொழிலை நடத்த வேண்டும். பத்தாம் அதிபதியோட சேர்க்கை பெறுவதும் 10-11 அதிபதியான செவ்வாயோட சேர்க்கை பெறுவதும் கண்டிப்பாக அந்த பூஜை சம்மந்தப்பட்ட பொருள் மர்மமான முறையில் இருக்கக்கூடிய, இப்போ வந்து துப்பறியும் சம்மந்தப்பட்டது, நுட்பமான அறிவு சம்மந்தப்பட்டது, இப்போ ஸ்பீகச்சு ஸ்காலர் சம்மந்தப்பட்ட ஆய்வு நிறுவனங்கள் இருக்குது பாருங்கள், மருந்து மாத்திரைகள் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் இவங்க வந்து எளிமையாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஜாதகம் நம்ம வந்து 6 பாவங்கள் நல்லா இருந்தால் 6 பாவங்கள் நமக்கு எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. ஏன் சார் அப்படின்னா, அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு அஸ்த நட்சத்திரம் போது சந்திரன் பலமாக இருக்கா, சந்திரன் 10 வீட்டை 4 வீட்டிலேருந்து பார்வை பெறுவதால் கண்டிப்பாக ஜாதகருக்கு வேலை உண்டா, வேலை உண்டு. வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமாக வரக்கூடிய, ஏன்னா சந்திரன் வந்து அஸ்த நட்சத்திரம் லாபாதிபதியோட நட்சத்திரம், அப்போ என்ன பண்ணுறாரு, வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு யோகத்தை இந்த ஜாதகர் படுறாரு. அஸ்த நட்சத்திரம் 3 பாதம் 2021, இப்போ இந்த காலகட்டங்கள் அக்டோபர் வரைக்குமே டைம் நல்லா இருக்குது, இவருக்கு யோகமான காலமாக அமையுது. இவருக்கு இப்போயே முயற்சி பண்ணாலே, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் முயற்சி பண்ணாலே இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் உண்டு. கண்டிப்பாக அவர் வந்து 2021 அக்டோபர் வரைக்குமே இவருக்கு யோகமான காலம் உண்டு. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை வளமாகும். எல்லாம் உள்ள இறைவன் முருகன் அவர்களால் கூடிய விரைவில் வந்து வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.